உள்ளாட்சி தேர்தல் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொல்லியிருப்பேன், இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதனால் தேதி அறிவிக்கும் பொழுது இந்த கூட்டணியின் சார்பாக எந்தெந்த இடத்துல யார் போட்டியிடுகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த கூட்டணி தொடரும். இல்லை, அது அவங்க முதல்லயே பேசினது வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதாக, பட் நாங்கள் வந்து அது பேசலை. நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே அது பேசாததுனால நாங்கள் அதை பற்றி இப்போ ஒன்றும் கேள்வி கேட்கல. வெற்றி பெற்றால் ஒரு விமர்சனமும் தோல்வி அடைஞ்சால் ஒரு விமர்சனமும் சொல்கிறது வந்து இயற்கை. ஆனால் வெற்றி தோல்விகளை சமமாக எடுத்துக்கொள்வதால் உண்மையான வெற்றி. அதனால் ஜெயிச்சுட்டா அது மொத்த கிரெடிட்டும் ஒரு ஆளுக்கு போகுது அப்படின்றது கிடையாது. தோல்வி அடைஞ்சிட்டா ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் மேலே பழி சுமத்துவதும் இங்கே தவறு. இந்த போன வாட்டி திமுக 0 வாங்கினாங்க, இந்த வாட்டி எங்கள் கூட்டணி ஒரு இடம் தான் ஜெயிச்சிருக்கு, அவ்வளோதானே. வழிய எந்த மாற்றமும் இங்கே நடக்கலை. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாறும்னு சொன்னாங்க, எந்த ஆட்சி மாறல, அதே ஆட்சி தான் தொடருது. போன வாட்டி திமுகவுக்கு கிடைக்காத இடம் கிடைக்கல, இந்த வாட்டி எங்கள் கூட்டணிக்கு கிடைக்கல, இவ்வளோதான். பட் வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலும் இனிமேலே நாங்கள் சந்திக்க போகின்ற தேர்தலும் எங்கள் கூட்டணி நிச்சயமாக அமோகமான வெற்றி பெறும். நிச்சயம் தமிழ்நாடு மக்கள் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, கிடையவே கிடையாது. எந்த வாக்கு வங்கி எதுவுமே குறையிலீங்க. 40 தொகுதியிலையும் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா எல்லாருடைய வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது. எது அதனால் 40 தொகுதியில் போட்டி போடுறதையும் 4 தொகுதியில் போட்டி போடுறதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ மீதி 36 தொகுதியிலே எல்லாருடைய ஓட்டு ஷேர் ஆகிருக்கு, அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு, மேரேஜ் போகணும். அதாங்க, தோல்வி வந்துட்டு எது வேணாலும் சொல்லலாம், பட் அப்படி கிடையாது. வரப்போகின்ற தேர்தல் எல்லாத்துக்கும் விடை சொல்லும். சரிங்களா?